ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு கோவிடேஸ். என் கோவிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். ஸோ பசங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க, எனக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் தான் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் யூகேல வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஆயுத பூஜையை பற்றி தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து செஞ்சதெல்லாம் எதுவுமே நான் வீடியோஸ் எடுக்கவே இல்லை. ஏன்னா ஊருக்கு இந்தியாவுக்கு போயிட்டு வந்து ஒரு 10 days ஆயுத பூஜை வந்தனால, ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்சு ரொம்பவே வந்து வேலை அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்கூலில் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரணும். ஸோ அதை அந்த ரீசனால், ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து செய்யும் போதெலாம் எந்த வீடியோஸும் எடுக்கலை. சாமி கும்பிடும் போது தான் நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். நான் என்ன நான் செஞ்சேன்றதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தேன், கேசரி செஞ்சுருந்தேன், வடை செஞ்சுருந்தேன், அப்புறம் வெள்ளை மூக்கடலை செஞ்சுருந்தேன், இது தான். அப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஜனனியா ஸ்ரீ மித்ரனுடைய புக்ஸு, அவருடைய பர்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஆயுத பூஜை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணி சாமி கும்பிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்து வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் கௌரி டேஸில். ஸோ அப்போவே வந்து நான் வந்து என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதே தான் வந்து இந்த வருஷமும் செஞ்சதுனால, ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு முறை சாமி கும்பும்போது வீடியோஸ் எடுத்து போடும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எதனாலன்னு. இது மாதிரி நம்ம சாமி கும்பிடும்போது மித்ரன் ஜாயினாஸ்ரீ பண்ணுற அந்த குட்டி குட்டி சேட்டைங்களை வந்து நான் வந்து அந்த வீடியோஸ் எடுத்து அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே அந்த பிளேட்டில் நம்ம வச்சு முடித்ததும் மித்ரன் வந்து தெரியாமல் எடுத்து எடுத்து சாப்பிடுமா ஜானியோ மித்ரனோ. ஸோ அது மாதிரி ஒரு சில சந்தோஷங்களுக்காக குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அது வந்து நம்ம மெமரிஸாக நான் வச்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சாமி கும்ப வீடியோஸ்லாம் எடுப்பேன். அதே மாதிரி நம்ம ஊர் பழக்கம் எதுவுமே வந்து இங்கே மாறாமல் நாங்கள் வந்து ஒவ்வொரு சாமியும் கும்பிட்றோம் அப்படின்றதையும் வந்து நான் வந்து காட்டணுன்றதுக்காகவும் சரி நான் வந்து சாமி கும்பிட்றேன். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை வந்து மோஸ்ட்லி ஈவினிங் போல் தானே கும்பிடுவாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் இருட்டின அப்புறம் தான் வந்து சாமி கும்பிட்டோம். ஒரு 7 அது மாதிரி தான், 7 போல் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சாமி கும்பிடும்போது மித்ரன் வந்து பெல்லாம் அடிக்க மாட்டான், ஸோ தைலண்டாக நின்று பார்ப்பான். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. 1 ஆன ஒன்று அவங்க அப்பா வந்து வீடு ஃபுல்லாக வந்து கற்பூரம் காட்டும்போது பெல் எடுத்துகிட்டு போய் பின்னாடியே வந்து ஆட்டிட்டு காமிச்சிட்டு இருந்தான் ரூமுக்கு ரூமு. ஸோ அதை வீடியோ எடுத்திருந்தேன். அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப அதிகம். இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு 40 நாங்கள் இந்தியாவில் இருந்ததுக்கப்புறம் வந்ததுனால, ஸோ வீடு க்ளீன் பண்ணுறது, ஸோ சமைக்கிறது சொல்லிட்டு ரொம்ப வேலையாக இருந்துச்சு அன்றைக்கி. அதனால் நான் என்னென்ன செஞ்சேன்றதை வந்து என்னால் எடுக்கவே முடியல. ஸோ எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்போது எடுத்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிறதுனால, ஏன்னா வந்து இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும் விண்டரு. அதாவது கொஞ்சம் குளிர், ஸோ கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஆனால் சீக்கிரமாகவே கொஞ்சம் இருட்டிடுச்சு. 7:30 வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சம்மர்லலாம் எடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 10 வந்து கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 7 சாமி கும்பிடும்போதே, ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணுறது, சமையல் வேலை, ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் குழந்தைங்க கூட வந்து நம்ம வந்து பேசிட்டு அது மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு, ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் 7 போல் தான் வந்து நாங்கள் சாமியை கும்பிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எங்களுடைய ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்து இருந்துச்சு யூகேல. ஸோ லாஸ்ட் இயர் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த இயரும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன செஞ்சேன்றது உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.